மத்திய மக்கள் தொடர்பகத்தின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து 5 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி கோவையில் தொடங்கியுள்ளது. இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் ஆதார் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. கோவை மக்களவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, மத்திய மக்கள் தொடர்பக சென்னை மண்டல அலுவலகத்தின் இயக்குநர் லீலா மீனாட்சி, திருச்சி மத்திய மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன், மாவட்ட முன்னோடி வங்கி மற்றும் நபார்டு வங்கி அதிகாரிகள், சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக மத்திய அரசு திட்டங்கள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடக்க நாளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.